இளம் தலைமுறையினர் மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து என்னுடைய பசங்க ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும், என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், என் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஃபேமிலி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிரத்யேகமாக உங்கள் குழந்தை உங்கள் பசங்களுக்கு ஒரு தனி டிவைஸ் கொடுக்கணும், எஜுகேஷனல் ரீசன், ஆன்லைன் கிளாஸஸ், ஹோம் ஒர்க் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, கொடுக்கணும் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த விதமான ஆப்பையும் அவங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது. எந்த ஆப்பில் லாகின் பண்ணணும்னாலும் உங்களை கேட்கணுமா வேண்டாமா, பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணுமா வேண்டாமா, அந்த டிவைஸை லாக் பண்ணணுமா, எத்தனை மணிக்கு அவங்க பெட் டைமுக்கு போகணும் அந்த டைமில் லாக் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸை, ஒவ்வொரு ஆப்லேயும் எவ்வளோ நேரம் அவங்க செலவிடுறாங்க, ஒரு ஆப்பை வந்து உபயோகிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி லாக் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்பில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூடியூப் மாதிரி பொதுவான தளங்களில் வந்து இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், தேவையில்லாத பொருத்தம் இல்லாத கண்டென்ட் வந்து சஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை உடனே செலக்ட் பண்ணி டோன் ரெக்கமெண்ட் சேனல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த சேனல் ஆர் அது ரிலேட்டட் கண்டென்ட் வந்து வராது. ஸோ குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோன் மொபைல் டிவைசஸ் கொடுக்கறத தவிர்க்க முடியாது, பட் கண்காணிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஸோ ஒரு அவேர்னஸ் இதை பார்த்துக்கோங்க.